ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி அக்ஷி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பாசிப்பருப்பு சாம்பார். என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறதுக்கு யூடியூப்பில் போய் ஆர்த்தி அக்ஷி சேனல்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் ஆகும். என்னோடய லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் ஆயிரும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாசிப்பருப்பு வந்து 2 டம்ளர் அளவு பாசிப்பருப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் செய்கிறதுக்கு. அடுத்து 1 பெரிய தக்காளி, 3 சின்ன வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக, 1 பெரிய தக்காளி, 3 சின்ன வெங்காயம். ஏன்னா நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். 2 பெரிய பச்சை மிளகாய், கேரட் 1 பெரிய கேரட், பீன்ஸ். கேரட் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக. பீன்ஸ் வந்து ஒரு 5 பெரிய பீன்ஸ், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், நான் பாசிப்பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கூட இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி, அடுத்து 2 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன். நான் காரம் எதுவும் சேர்க்கலை. இந்த பச்சை மிளகாத்தோ பச்சை மிளகாவோட காரம்தான். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் சாம்பார் வந்து ரொம்ப காரமாக வைக்கல, கொஞ்சம் லைட் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னா பச்சை மிளகாய், இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட். நான் பாப்பாவுக்காக ரொம்ப குட்டி குட்டியாக, பெருசாக போட்டால் அவள் சாப்பிட மாட்டான், அதனால் வந்து குட்டி குட்டியாக வந்து போட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டைரெக்டாக வந்து நான் அடுப்பில் விசில் போட்டு வைக்க போகிறதில்ல. ஸ்டவ்லேயே வச்சு நல்லா பருப்பு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் மூடி போட்டு விசில் போட்டு வைக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறேன். சேர்த்து அப்படியே குக்கர் நல்லா கலக்கி விட்றேன் மிக்ஸ் ஆகிறதுக்காக. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு இப்போ போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுட்டேன், மூடி போடலை இன்னும், அப்படியே வச்சுட்டேன். இது நல்லா வந்து நல்லா கொதிக்கணும், ஒரு கொதி வரணும். பருப்பு வந்து லைட்டாக வேகணும். இப்போ பருப்பு சட்டுன்னு வேகிறதுக்காக ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் விடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா பருப்பு கொதிக்கும் போது சிம்மில் வச்சுட்டேன். நல்லா பருப்பு வெந்துட்டுருக்கு, காய்கறிகளும் வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பு அரைவேக்காடாக வெந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மூடி போட்டு விசில் போட்டு வைக்கப்போ. பாருங்கள், தண்ணிலாம் எஞ்சிருச்சு. நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு அரைவேக்காடை வந்து வெந்திருக்கு. இப்போ தான் வந்து கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு விசில் போட்டு வைக்க போகிறேன். பாருங்கள், மூடி போட்டுட்டு விசில் போட்டேன். நான் வந்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்தேன் பருப்பு நல்லா குழஞ்சி வர்றதுக்கு. இது தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகுளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வந்து அடுப்பில் இருக்குது. நான் வெங்காயம் வந்து எல்லா வெங்காயம் போடல, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ குக்கர் விசில் அடித்து இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. 8 விசில் வச்சுட்டேன் நான். பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா குழைய வச்சுட்டேன். பாருங்கள், நான் தாளிக்காமல் ஜீரகம் வந்து அது மேலேயே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்றேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். பருப்பு நம்ம எடுத்த உடனேயே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜீரகம் சேர்த்துட்டேன், தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டேன். பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து அது மேலே அப்படியே தூவி விட போகிறேன். நான் அப்படி தான் வந்து சாம்பார் வந்து செய்வேன். கேரட் சாம்பார் தூவி விட்டுட்டு அடுத்து தாளித்து அதில் வந்து கொட்டிடுவேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, நல்லா கிளறி விட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்குது.
இப்போ பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு 2.5 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஊற்றிட்டு கடுகு உளுந்து நல்லா பொரியணும். ஏன்னா நான் ஜீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு சேர்க்கலை, அந்த பருப்புலேயே வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்படி சேர்த்துக்கிட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும், சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை எல்லாம் போடலை, கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன் அவங்ககிட்ட. கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன், கொஞ்சம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வெங்காயம் தான் அது போட்டு நல்லா அப்படியே வதக்கி விடுறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. நல்லா அப்படியே வதக்கி விடுறேன். நல்லா வந்து வதங்கணும், இப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்க்க போகிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்கறது வந்து ரொம்ப நல்லது, இது குழந்தைங்களுக்குன்னு கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து எல்லா சட்னி பண்ணாலுமே சரி கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவேன். இப்போ சாம்பாருங்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காய சாம்பாருக்கு வந்து டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குறதே பெருங்காயம் தான். பெருங்காயம் வந்து ஊற்றிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கேரட் பருப்பை வந்து அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி எல்லாம் அலசி ஊற்றிக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா ஊற்றிட்டேன். இப்போ நம்ம சாம்பார் கொதித்து இறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூப்பரான கேரட் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எப்பயும் போல் தோசை வச்சு தோசைக்கு நம்ம சூப்பரான ரெடி பண்ண கேரட் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைல் பாசிப்பருப்பு சாம்பார். நான் கேரட் போட்டு இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குங்கிறனால நான் வந்து உரப்பு கம்மியாக போட்டிருக்கேன். வேறு எதுவும் மிளகாய்த்தூள் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டாலே அந்த இது தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேரட் பாசிப்பருப்பு சாம்பார். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.